इनकी नाम रवा इडली सेवान पच्चा बटानी करवेपिल इंजी पच्चा मिलगा मुंदरी बीन्स कैरेट तेंगा तुरुवी एडुत्तिरुक्कुरेन कोत्तमल्ली इप्पो ओरु बाउलुल ओरु कप चिरोटी रवा एडुत्तिरुक्कुरेन मेलिसा इरुक्कुम इल्लिया अंद रवा उप्पु पोट्टिट्टिरुक्कुरेन ओरु कप तैर एंद कप्पुल नम्म रवा एडुत्तिरुक्कुरोमो अदे कप्पुल तैर पोट्टिट्टिरुक्कुरेन पुलिप्पा इरुंदा नल्ला इरुक्कुम तैर इदु नल्ला मिक्स पण्णिक्कलाम इदु मिक्स पण्णदु ओरु 10 निमिषत्तुक्कु रेस्ट्क्कु वेच्चिडलाम இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கறேன் முந்திரி போட்டுட்டிருக்கறேன் முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கார்னிஷ்க்காக பாருங்க இப்படி அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டிருக்கறேன் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுட்டிருக்கறேன் உளுத்தம் பருப்பு கடல பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு இது கூட கொஞ்சம் ரோஸ் கலர் ஃப்ரை பண்ணிக்கலாம் करवेपिल इंजी पच्चा मिलगा इप्पो मिक्स पण्णिट्टु ओरु 5 निमिषत्तुक्कु वेग वेच्चुक्कलाम इदुलये इदु कोंजम वेंदु पोयिडुम इप्पो मावु रेस्टल वेच्चिरुंदोम इल्लिया इडली मावु अदुल इंद मसाला आर वेच्ची पोट्टिट्टिरुक्कुरेन தேங்காய் போட்டுட்டு இருக்கறேன் கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் இதுல பாருங்க கொஞ்சோண்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கறேன் இப்போ இட்லி ஸ்டாண்டுக்கு எண்ணெயில கிரீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாவுல ஒரு 1/4 ஸ்பூன் விட கம்மி சோடா போட்டு கொஞ்சோண்டு தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இட்லி ஸ்டாண்ட்ல வைக்கலாம் பாருங்க இப்படி முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அது கூட இது மேல வெச்சிட்டு இருக்கறேன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இது பார்க்கிறதுக்கு இப்போ இது ஸ்டீம்ல வெச்சி வேக வெச்சுக்கலாம் 10 நிமிஷத்துக்கு இது வெந்தா போதும் பாருங்க இட்லி வெந்து போச்சு கத்திக்கும் ஒட்டல இப்போ இது ஆற வெச்சி சர்விங் பவுல்ல எடுத்துறலாம் பாருங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு இது சர்விங் பவுல்ல எடுத்துக்கறேன் இது சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கும் रवा इडली रेडी।